இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான ஃபிஷ் மாலை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எப்படி போடுறதுன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இதுல வந்து 14 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவுல 14 பூ இந்த சைடும் இந்த சைடு 14 பூவும் போட்டுக்கிறேன் ஒரு பூ போடுறதுக்கு 3 வயர் 14 சென்டிமீட்டர்ல கட் பண்ணி வச்சிக்கணும் இப்போ 12 சென்டிமீட்டர்ல ஒரு 7 பூ போட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பூவுக்கு வந்து 3 வயர் கட் பண்ணி வைக்கணும் இந்த சைடுலயும் 12 சென்டிமீட்டர்ல 7 பூ போட்டுக்கிறேன் தொங்கல் வந்து 4 பூ போட்டுக்கிறேன் பிஷ் வயரை பாதியா கட் பண்ணி அது வந்து 10 சென்டிமீட்டர் வச்சிருக்கேன் எல்லாமே ஸ்கேல் அளவு தான் இது வந்து 14 சென்டிமீட்டர் இது எந்த அளவோ அதே அளவுக்கு இத வச்சிருக்கேன் இப்ப மாலை எப்படி போட்டுக்கறன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஸ்கேல்ல 14 சென்டிமீட்டர் வச்சிக்கணும் அளவு 14 वयर वो स्केल 6 अडी अलव वी रेडा मड़चरक इत वो मणिकोक वयर नहीं सदा वयरकूटकल सदा वयर ना लूसावेट इं वो तंगल कट मणि को वयर अंतमी प्रिचिकन இந்த ஃபிஷ் வயரை சரிசமமா மடிச்சு வெச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்ல 3 வயர் வந்து போத்துக்கணும் ஒரு டிசைனுக்கு இப்போ 3 வயரையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு போத்துக்கணும் मारी वे इूट वचिकल ऐन मेल कई वाट पड़ेन नेक्स्ट ऊसिया हेडल पड़े पात मेव अर्जेंट पड़नों को कुतिकना प्रचन आल वीन मारी कड़सी वयरे मारी विटेकन इू डिसेन वी वरुम कुछ मेवे इंपें வேற கலர்ல செய்ய போறேன் மடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்ல மடிச்சாதான் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு சொருகிக்கலாம் பூ பாருங்க சொருகிறதுக்கு கீழே வச்சிட்டா பிரச்சனை இல்லாம இருக்கும் இரண்டாவது சரியா போச்சு இப்போ இதையும் லேசா கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இங்க எடுத்து போய் விடுங்க ரெண்டு பூ
ஏன்னா வந்து ரெண்டு கலரில் போடுறதுனால. இப்போ அடுத்து ரோஸ் கலரு. இந்த மாதிரியே கோத்துக்கணும் வரணும். இந்த சைடில் கொஞ்சம் கோத்துருக்குறேன், அதே போல் இந்த சைட்லேயும் கோத்துக்கலாம். ஒன்று ரெண்டாவது மூணாவது மூணு ஒயரை இது பண்ணிவிட்டு இப்போ டிசைன் வந்து இப்போ எந்த சைட்லேருந்து எடுக்கிறோமோ அது பிரச்சனை கிடையாது. ஒன்று கோத்தாச்சு, ரெண்டாவது இதில் பாருங்கள், ரெண்டாவதும் கோத்தாச்சு, மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது கடைசி வந்து பாருங்க இப்போ நேராக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து செட் ஆகணும். இந்த மணி வந்து சென்டராக இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். அடுத்து வந்து இந்த கலர் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மூணு ஒயரையும் ஒன்றா மடிச்சுக்கினேன். இப்போ ஒன்று ஒன்றா கோத்துக்கலாம். சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து கோக்கணும். ஃபஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறத இந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு தான் கோக்கணும். பதினாலு சென்டிமீட்டரில் பதினாலு பூ போட்டிருக்கிறேன். இப்போ பன்னெண்டு சென்டிமீட்டர் வச்சுருக்கிறேன். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு பூவாக போடுறதுக்கு. ரெட்டையாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி குத்திக்கணும்.
நல்லா திருப்பி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள் வாங்கினாப்புல இந்த ஒயர் வந்து கொஞ்சம் உள் வாங்கினாப்புல குத்திக்கணும். ஏன்னா அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். ஒரே அளவாக வைக்கலை, கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் கம்மியாகவும் வச்சுருக்கிறேன். அதே போல் கோக்கும்போது இந்த மாதிரி உள்ளே இழுத்து கோத்துருக்குறேன். இதை கடைசியாக இருக்கிறத இது உள்ளே விட்டு தான் இழுத்து ஏன்னா எல்லாம் ஒரே லெவலாக இருக்கு. மாலை வந்து கோர்த்து முடிச்சிருக்கேன். இப்போ சுங்கு கட்டணும். இப்போ கொஞ்சமாக ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதில் ஊசியை கோர்த்துக்குன்னு ஃபிஷ் ஒயரை நெடுக்க பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஒவ்வொன்றா கோர்த்து ஏற்கனவே எப்படி பூ போட்டோமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கினேன். இப்போ பூ வந்து சொருகிக்கலாம். இப்போ பூ டிசைன் வந்துடுச்சு பாருங்க, சின்னதாக ஒரு டிசைன். மாலை போட்டு முடிச்சிட்டேன். இந்த முனையில் ஒரு ஸ்டோன் கோர்த்து டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஸ்டோன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இது நாலுமே கட் பண்ணி பூ டிசைன் போட்டிருப்பேன். இது கட் பண்ணாத போட்ட டிசைனு. இந்த இப்போ இந்த முனையை விட்டு கொஞ்சம் லூஸாகவே கட்டி வச்சுக்கலாம். ஏன்னா போட்டவங்களுக்கு போடும்போது பின்னாடி வந்து எவ்வளோ அளவுன்னு தெரியாது. பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம்.